என் தம்பி தான் ஒரு வாட்டி சோப் செய்வாரு, அவர் தான் சோப் மாஸ்டர் எங்க வீட்டுல. முளைச்சேன் மொத்தமா செக்ல ஆக்கினேன். என்ன எனக்கு ஒரு 2.5 லிட்டர் எண்ணெய் இருக்கு, கிட்டத்தட்ட 2-300 இருக்கு. ஸோ இதை வச்சு எவ்வளோ சோப் பண்ண முடியுமோ அவ்வளோ சோப் நம்ம பண்ண போகிறேன். இப்போ நான் செய்யப்படுற சோப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் கோகோனட் ஆயில் சோப்பு தான். கொஞ்சம் எக்கனாமிக்காக பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா 70% கோகோனட் ஆயில் இருக்கும், 10% ஆலிவ் ஆயில் அது ரிச் குவாலிட்டிக்காக, அப்புறம் 15% பாம் ஆயில், தென் 5% கேஸ்டர் ஆயில். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 70% தான் என்னோட கோகோனட் ஆயில் இருக்கும். இப்போ எங்கிட்ட 2-300 இருக்கு கோகோனட் ஆயில். ஸோ அப்படி பார்த்தா கூட நான் 3 பேட்ச் பண்றேன். ஒரு பேட்ச்னா 1 kg, 1 kg ஒரு பேட்ச் நான் சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு 3 பேட்ச் பண்ணலாம். 70% 7 × 3 = 2.100 கிராம். ஸோ நம்ம 200 கிராம் மட்டும் தனியா எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம இதுலயே 2 பேட்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு எதுவுமே வெசலும் பெருசா வேணும் அளக்கிறதுக்கு. ஸோ நம்ம பெரிய வெசில் எடுத்துட்டு வரேன். என்ன பாது? ஹாய், சோடியம் ஹைட்ராக்சைட் பார்த்து சேஃப் ஹேண்டில் பண்ணுங்க. ஏன் பிளாஸ்டிக் பக்கெட் யூஸ் பண்ற? அப்பதான் ரியாக்ட் ஆகாது. மெட்டல் ஏதாவது போட்டா என்ன ஆகும்? கரோஷன் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ பார்த்து சேஃப் ஹேண்டில் பண்ணுங்க. இதை வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்லுவோம், அப்புறம் காஸ்டிக் சோடானு சொல்லுவோம். அப்புறம் நமக்கு வந்து 323 இருந்தா போதும். நான் யூஸ் பண்ற ஆயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சாப்ரனிஃபிகேஷன் வேல்யூக்கு ஒரு 5% சூப்பர் ஃபேட்டிங் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒண்ணும் இல்ல, சூப்பர் ஃபேட்ன்றது கொஞ்சம் ஆயிலா ஆயிலா வச்சுக்கிறது சோப்ல. ஸோ நான் 5% வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயிலாக வச்சுக்கிறேன். அதனால நான் யூஸ் பண்ண ஆயிலுக்கு, அதாவது 70% கோகோனட் ஆயிலுக்கும் அப்புறம் 15% பாம் ஆயில், அதாவது பாமலின் ஆயில்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பாமலின் ஆயில் தான். ஓகேங்களா? சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாமலின் ஆயில், அப்புறம் கேஸ்டர் ஆயில் அதாவது ஆமணக்கு எண்ணெய் அது வந்து 5%, அப்புறம் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா ஆலிவ் பொமேஸ் ஆயில்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு எடுத்துக்க முடியாது, மற்றபடி மற்ற எக்ஸ்டர்னல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து ஆலிவ் பொமேஸ் ஆயில் சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் இது. ஸோ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட சாப்பனிஃபிகேஷன் வேலை நான் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது 160 கிராம் நம்ம பர் பேட்சுக்கு, அதாவது 1 kg ஆயிலுக்கு 160 கிராம் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி 161 கிராம் அப்படி பார்க்கும்போது 322 கிராம் இருந்தால் போதும். ஸோ நான் மீதி இருக்கிறத எடுக்க போறேன். இதை ஹேண்டில் பண்ணுவோம், பார்த்து ஹேண்டில் பண்ணணும். எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத எடுக்கிறேன். சரிங்களா? ம், 322 கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க சோடியம் ஹைட்ராக்சைட் எடுத்துக்கிறேன். சரி, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கே போடுவேன்னு போட்டிங்கன்னா அப்புறம் பிரச்சனையாக போயிடும். கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதுவும் எடுத்துகிட்ட சமையல் மாதிரி தான், அளவு மாறிச்சுன்னா எல்லாம் மாறிடும். யூஸ் பண்ண உடனே ஒரு சேஃபாக ஒரு கவரில் போட்டு உரமாக வச்சுருங்க. தப்பி தருவிட நீங்கள் சோப் செய்யும்போது குழந்தைங்க யாரும் பக்கத்தில் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பட்டுச்சுன்னா ரொம்பவே எரியும், கண்ணில் பட்டால் உங்களுக்கு கண் பார்வை கூட பிரச்சனை வரலாம். சப்போஸ் உங்க கையில் ஏதாவது பட்டு எரியுதுன்னா உடனே தண்ணி போட்டு நல்லா கழுவுங்க. தண்ணி எவ்வளோக்குள்ள போடுறீங்களோ காஸ்டிக்ஸோட எஃபெக்ட் போயிடும், அப்புறம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மைல்டு இரிட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சேஃப் ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்து இப்போ நம்ம தண்ணி அளக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 360 ல் இருந்து 380 வரைக்கும் இங்கே தண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது பர் பேட்ச், அதாவது 1 kg ஆயிலுக்கு நீங்கள் 360 ல் இருந்து 380 வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ணலாம்.
நானும் அதே போலதான் இப்போ ஒரு 380 போடலான் இருக்கேன். எவ்வளவு கிலோ தண்ணி கம்மியா ஆட் பண்றீங்களோ அவ்வளவு கிலோ நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ நான் வந்து 360 தான் தண்ணி போட போறேன். அப்படி பாக்கும்போது 720 ஒரு சின்ன திருத்தம் அது என்னன்னா, இப்போ நான் ஒரு கிலோக்கு ஒரு பேட்சுக்கு வந்து 360 சொன்னேன் ஓகேங்களா. நான் 360 பார்த்தா கூட பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பேட்ச் பண்ண போறோம். ஸோ 720 தண்ணி தேவைப்படுது. இதுல நான் இதுல வந்து நான் ஆலோவேரா ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஆலோவேரா வந்து நான் 100 கிராம் போடலான் இருக்கேன். ஆலோவேராவும் தண்ணி தான்றதுனால ஸோ இப்ப இந்த 720 நான் 100 கிராம் மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு 620 கிராம் தண்ணி இருந்தா போதும் சரிங்களா. ஒரு 2 கிராம் கூட வச்சுக்கோங்க, மொத்த தண்ணியும் வெளில வராது. சோ இந்த சோடியம் இதுல கிண்டத்துல சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. தண்ணியில சோடியம் ஹைட்ராக்சைடு போடக்கூடாது, சோடியம் ஹைட்ராக்சைடுல தண்ணியை போடணும் ஓகேங்களா. சோ உள்ள நான் போடுறேன். போட்ட உடனே இது ஒரு தரம் நல்லா பழுப்பா இருக்கும். இது நல்லா புகை கூட வரும். இந்த சொல்யூஷன் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்க கிண்டிட்டே இருக்கணும். அப்புறம் நீங்க ஆயில் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இந்த லை சொல்யூஷனை, இந்த லைன்னு சொல்லுவாங்க, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பேர் லை, எல்ஒய்இ. ஸோ இந்த லை சொல்யூஷனை வந்து நீங்க ஆயில மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஆல்கலி, இதை வந்து நீங்க ஆயில மிக்ஸ் பண்ணணும். ஆயிலுங்கிறது ஒரு ஃபேட்டி ஆசிட். ஸோ இது ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது சாப்பனிஃபிகேஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஸோ அந்த ரியாக்ஷனோட ரிசல்ட் தான் சோப்பு. ஸோ இப்போ நீங்க இந்த லை சொல்யூஷனை நீங்க ஆயில் ஆட் பண்ணும்போது இதோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா செம்மையா சூடா இருக்கும். ஸோ இது நல்லா ஆற வச்சு இது ஒரு கிளியர் சொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க ஆயில ஆட் பண்ணணும். ஏன்னா நீங்க சீக்கிரமாவே இந்த சொல்யூஷன் ஆட் பண்ணீங்க, உங்களை சுட சுடன் இருக்கும்போது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாப்பனிஃபிகேஷன் ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது சாப்பனிஃபிகேஷன்ல. ஒரு சில ஆயில் நல்லா சாப்பனிஃபை ஆயிடும், ஒரு சிலது கம்மியா சாப்பனிஃபை ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது எப்பயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு கிளியராக இருக்கு, பட் ஆனால் சூடு வந்து பார்த்தீங்கன்னா செம சூடு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது ஒரு கோல்டு பாத்தில் எடுத்து வைப்பேன். அதாவது இந்த பக்கெட்டை இன்னொரு தண்ணி பக்கெட்ல எடுத்து வைப்பேன். நம்ம வீட்டில் சூடான பாத்திரம் இருந்துச்சு, அந்த ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு இதை எடுத்து அந்த அந்த பக்கெட்ல வைப்போம். அதே தான் நான் பண்ண போறேன். கம்ப்ளீட்டா கரைஞ்சிருச்சு. இப்ப நீங்க ஒரு குவாலிட்டியான லையை வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் ஆனா கொஞ்சம் லோக்கல்ல வாங்கும் போது அதுல கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நீங்க கடைசியில அந்த செடிமெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டா பெட்டர் எப்பயுமே. லை ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கலின்றதுனால எந்த சர்ஃபேஸ்ல போட்டால் அந்த சர்ஃபேஸ் அழுக்கு எடுத்துரும். ஸோ நீங்க அழுக்கான பாத்திரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா லை சொல்யூஷன் அழுக்காயிடும். அப்புறம் அதை நீங்க சோப்புக்கு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. ஸோ கிளீனான பாத்திரத்துல சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்க, பண்றது எல்லாமே கிளீனா பண்ணுங்க சரிங்களா. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சொல்யூஷன் வந்து நல்லா ஒயிட்டிஷா இருந்தது, இப்போ பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ஸோ மிக்சிங் நல்லா ஆயிடுச்சு. பட் இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இது இதில் போட்டு வைக்கிறேன். இது இதுக்குள்ள தண்ணி இருக்கு, இது அடியில் இது கடிதத்துக்குள்ள தண்ணி இருக்கு. ஸோ அதை டெம்பரேச்சர் டவுன் ஆனமே நான் உள்ள வைக்கிறேன் சரிங்களா. இப்போ தண்ணியில் கரெக்டாக சீட்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து நான் அப்படியே ஓரமாக வச்சிடல. இப்போதைக்கு நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை.
தேங்காய் எண்ணெய் 1-400 தான் போட போறேன் ஓகேங்களா. எங்கிட்ட தேங்காய் எண்ணெய் தாராளமா இருக்கு, 1-400 தான் போட போறேன். ஏன்னா ரெண்டு பேட்ச் தான், பேட்சுக்கு 200 கிராம் எண்ணெய், சோ 1-400. ஏன்னா பேட்சுக்கு 100 கிராம், ஏன்னா 10% இது நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்றேன். ஸோ இது ரெண்டு பேட்ச்ன்றதுனால 1600 யூஸ் பண்ணோம். இப்போ 1600 ஸ்டாப் பண்ணோம், 200 கிராம் ஆட் பண்றோம். நம்ம டோட்டல் பேட்ச் 2 கிலோ. இப்போ நம்ம சொல்யூஷன் வந்து ஆறி போச்சு, ஸோ நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல ஆயில தான் ஊற்றணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆயில அளந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கிண்டி கிண்டி அப்படியே ஊத்திட வேண்டிதான். மொத்தம் 2 கிலோ ஆயில் இருக்கு இதுல. இதுல 70% கோகோனட் ஆயில், 15% பொமலின் ஆயில், அப்புறம் 5% கேஸ்டர் ஆயில், 10% ஆலிவ் பொமேஸ் ஆயில். சொல்லு. நீங்க ரொம்ப கணக்கு அளவெடுத்தீங்கன்னா சரி வராது. என்ன எப்பயுமே ஒரு 5 கிராம் ஆயில் உள்ள இருந்துட்டேதான் இருக்கும் எல்லா விசிலையுமே. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொட்டை விட்டு எடுங்க. அப்போ கூட பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 5 கிராம் ஆயில் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்ட்ராவா அளக்கும் போது எக்ஸ்ட்ராவா அளந்துக்கணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். இல்ல கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால வடிகட்டி உள்ள ஊத்த போறேன் சரிங்களா. கை பார்த்து இது வந்து குரூஷியலான டைம். இப்போ நம்ம மிக்சிங்கே ஸ்டார்ட் பண்ணிடணும். பாத்தீங்கன்னா உள்ள எங்க பட்டுச்சோ அந்த இடம் நல்லா சாப்பாடு போயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஒரு பதம் வந்ததுக்கு அப்புறமா சென்டர்ல உள்ள நல்லா சாப்பாடு போயிடுச்சு 100%. சைட்ல உள்ளது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணாதான் யூனிஃபார்மிட்டியோட சாப்பாடுஃபிகேஷன் நடக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ராக்ரன்ஸ் போட்டா இன்னும் ரொம்ப திக் ஆயிடும். ஸோ இப்பயே செம்ம திக் ஆயிடுச்சு இது. இப்போ நான் கலர் ரெண்டுலாம் போடணும். இப்போ ரெண்டாக பிரித்து கொஞ்சம் கலர் ரெண்டு ஆட் பண்ணணும், அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ சோப்பும் சாப்பிட்னு ஃபே ஆகிட்டு இருக்கு நல்லா. போடுறோம் சரிங்களா. என்ன இது? இது வந்து ஆலோவேரா ஜெல்லு, ஆலோவேரா ஜூஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. போட்டோடனே ரியாக்ஷன் இன்னும் வித்தியாசமா தெரியும், இன்னும் திக்கன திக்கன ஆகும் சொல்யூஷன்.
நம்ம சோப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சோப் செஞ்ச அடுத்த நாளே இந்த மாதிரி நாங்கள் நேர் நேராக போட்டு கட் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணணும்னு நினச்சா இறுகி போய்டும், நம்மளால் கட் பண்ண முடியாது. சோப் நம்ம தயாரித்து அடுத்த நாளே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க வேண்டிதான். இந்த சோப் நம்மளால் உடனடியாகவும் பயன்படுத்த முடியாது. ஒரு 30 நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பயன்படுத்தணும். இல்லைனா நம்ம ஸ்கின்ல இரிட்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு கண்டெய்னரில் ஃபர்ஸ்டே வேஸ்லின் நீங்கள் கலந்து வச்சிடணும். வேஸ்லின் கலந்து வைக்கிறதுனால சோப் வந்து அந்த கண்டெய்னர் கூட ஒட்டிக்காமல் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த சோப்புக்கு நாங்கள் க்ரீன் அண்ட் சாண்டல் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ்க்கு நாங்கள் ஜாஸ்மின் அண்ட் சாண்டல் ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவைன்னா நம்ம எந்த கலரண்ட்டோ இல்லை ஃப்ரேக்ரன்ஸோ போடாமலோ இந்த சோப் நம்ம தயாரிக்கலாம். சோப் செய்கிறது பார்த்தோம்னா க்வெஸ்சன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். இந்த பேட்ச் சோப் செஞ்சு 5 மாதம் ஆகுது. நாங்கள் எப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சோப்பை, அதே ரெசிபி தான் எதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணோம். இதில் கலரண்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டோம், ஸோ ஒரு மார்பிளிங் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்கு. சோப் அழகாக வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை.